தம்பி. இன்றைக்கி வந்து நம்ம ஆட்டக்கல்ல பார்ட் பியில் அஞ்சாவது எக்ஸ்பெரிமெண்ட்டு, மொத்தத்தில் ஒன்பதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் கண்ட்ரோல் பேனல், மோட்டார் கண்ட்ரோல் சென்டர் பேனல் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் ஒரு சிம்பிளான டிராயிங் தான். பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரெண்டு டிராயிங் நீங்கள் வர வேண்டியிருக்கும். ப்ரொசீஜர் ரிசல்ட்டு எல்லாம் காமன்னா எவ்ரி டைம் மாதிரி. ஃபஸ்ட்டு இதுலேயும் யூனிட் செட் பண்ணணும், லிமிட் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் லைனு அரே யூஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரிம், மூவ், கட், காப்பி, பேஸ்ட், மிரர், எரேஸ், டோனட் இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நான் புதுசாக கூட ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து பிளாக் டயக்ராமு. ஸோ இந்த பிளாக் டயக்ராமில் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு கஷ்டமெலாம் இருக்காது. ஸோ இந்த பாக்ஸஸ், இந்த மூணு கைப்பிடி, இந்த பாக்ஸ் மூணு, இந்த பாக்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வரையணும்னு சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிள் தான் தம்பி. இதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர், இதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸு, இல்லை 1 ஹவர் வச்சுக்கோங்களேன், 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரத்தில் தாராளமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் வரைஞ்சி முடிக்கலாம். ஓகே, ஆட்டோக்கள் போகலாமா? ஸோ ஆட்டோக்கல்ல இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம். ஒரு புதுசாக இது எப்படி வரையணும்னு சொல்லித்தரேன். ஸோ ஒரு தடவை ஒரு பொருளை செஞ்சாலே அதை வச்சு நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு லைன் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் புதுசாக உங்களுக்கு ஒரு கமெண்ட் சொல்லித்தரேன் தம்பி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேட்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம சாலிட் ஆகணும். என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஹேட்ச் அப்படிங்கிறேன். இதில் போய் டைப் வந்து ப்ரீ டிஃபைன்டு, பேட்டர்ன் வந்து சாலிட், ஸ்கேட்ச்ங்கிறது வந்து பைலேயர். பைலேயருங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த ஒயிட் கலர் வச்சுருக்கோம், ஒயிட் கலரில் வச்சுக்கிட்டேன். வேறு எதுவுமே நான் செலக்ட் பண்ண வேணாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க. வந்து ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பட்டன் அமைச்சிட்டு திரும்ப ஒரு தடவை ஓகே கொடுங்க. ஓகேயா? அவ்வளோதாப்பா. இதை மூவ் பண்ணுவோம். அவ்வளோதாப்பா. இப்போது இங்கே மூணு தேவை இருக்கா. இப்போ நம்ம ஒன்று வச்சுட்டோம், என்ன பண்ணலாம்? அதை இதை காப்பி பண்ணிக்குவோம். கஷ்டமாக ஜோச்சாச்சுன்னா அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு ரெக்டாங்கிள். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, ரெக்டாங்கிளுக்கு இங்கேருந்து இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சுக்கிட்டால் போதும். நல்லா பாருங்கள், இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி நீ 1 வச்சுட்டு காப்பி பண்ணிக்கலாம்.
எரேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்கிட்ட பார்த்துக்கிட்டீங்கன்னா எங்கேருந்து வைக்கணும் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணிடுங்க, இதையுமே ட்ரிம் பண்ணிடுவோம். எடுத்துட்டுருவோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில் வந்து ஒரு நாலு லைனு ஃபோர் வச்சுருக்கேன்ப்பா. பாயிண்ட் ஃபோரில் நீங்கள் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா அப்படியே வரிசையாக நிறையா லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேனலில் ஒரு பேனல் உங்களுக்கு ஓகே ஆகிருக்கு. சரி, மிச்சம் ரெண்டு பேனலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேனலில் இதையே காப்பி பண்ணேன். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வச்சுக்க, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. ஸோ இந்த பேனலுக்கு இந்த பேனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேனலுக்கு இந்த பேனலுக்கு டிஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே கோடு போட்டாங்க, இந்த பக்கம் ஒன்றும் கிடையாது, இந்த பக்கம் ஒன்றும் கிடையாது. ஸோ ரேஸ் பண்ணிருங்க. அப்படி இந்த லைனை, ஸோ இந்த லைனை அப்படியே மூவ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ரெண்டு பாக்ஸு கிடச்சிச்சு. இப்போ என்ன வேணும், மோட்டார் வேணும். மோட்டாருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து மோட்டார் நினப்பு, அப்புறம் திரும்ப லைன்.
பாயிண்ட் கொடுக்குறேன். மிட் பாயிண்ட் கொடுத்து மூவ் பண்ணி மோட்டரோட சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து டிஃபரன்ஸ் தெரியுது அவங்களுக்கு. ஸோ நான் வரைஞ்சது சென்டராக இல்லை. இப்போ சென்டர் பண்ணேன், எப்படி பண்ணுறது அப்படின்னு சென்டர் பண்ணேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிட்டேன், இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். It is going to be extended. Now it is okay. So, the motor pathinga varangaichu 3 phase motor. இந்த 3 phase motor எத்தனை இடத்துல வேணுமோ நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. So, உங்களுக்கு ஒரு part of control panel முடிஞ்சிருச்சு. So, the next part of control panel. Next part of control panel என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம வரைஞ்சி பார்த்துக்கலாம். ஓகே, இது போகணும். திரும்ப வச்சுக்கலாம். டிஸ்பனி. ஸோ இன் திஸ் பார்ட் ஆஃப் கண்ட்ரோல் பேனல், வாட் ஆர் ஆல் தேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எல்லாம் வச்சிட்டோம், இந்த ஆரோ வச்சிட்டோம். ஹியர் நீட் டு பி அ பாருங்கப்பா. ஸோ இந்த ஒரு லைனில் உள்ளது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது வேணும்னா ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ணா போதும். காப்பி பண்ணி ஸ்பேஸ் மட்டும் முடிச்சாங்கப்பா. 37 மிச்ச சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ நத்திங், நீங்கள் இதையே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடையில இருக்கிறதெல்லாம் தூக்கி விட்டுட்டு இந்த லைனை வந்து இது கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இது இருக்கு, காப்பி பண்ணிக்குவோம். ஸோ இந்த கார்னரில் உள்ளது பாருங்கள், இங்கே ஒன்று பக்கத்தால் ஒன்று வச்சுக்குவோம். இரண்டும் இல்லை, ரெஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இருக்கு இருக்கு. ஸோ வேறு இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை, அவ்வளோதான். ரெண்டு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் செய்ய வேண்டிய ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இது பார்த்தீங்கன்னாப்பா மேக்ஸிமம் இதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர், இதுக்கு ஒரு ஒன் ஹவர், ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இந்த ட்ராயிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கப்பா. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி உங்களுக்கு எப்படி செய்யுங்கிறத சொல்லித்தரேன்.